ஹலோ குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம இயக்க விதிகள் பாடத்தில் இருக்கக்கூடிய மதிப்பீடில் சரியான விடையை தேர்ந்தெடு அதை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்க போகிற வினா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழ்கண்டவற்றில் நிலைமம் எதனை சார்ந்தது அதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பொருளின் எடை கோளின் ஈர்ப்பு முடுக்கம் பொருளின் நிறை ஈ ஆப்ஷன் வந்து ஆனாவும் ஆவனாகவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளின் நிறை ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிலைமம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனோம்னா ஒரு எதிர்ப்புத்தன்மை எதுக்கு எதிர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் எதுக்கு நிறை ரொம்ப இருக்குமோ அதுக்கு தான் அதிகமான என்ன இருக்கும் எதிர்ப்புத்தன்மை இருக்கும் சரியா ஸோ அதனால தான் நிலைமங்கிறது பொருளுடைய நிறை ஆங்கிலத்தில் சொல்ல போனோம்னா இனர்ஷியா டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டாவது வாங்க கணத்தாக்கு கீழ்கண்டவற்றில் எதற்கு சமம் இது வந்து உங்கள் பக்கமின் ஏழில் கணத்தாக்குங்கிற தலைப்பு கீழே பார்த்தீங்கனாலே இதுக்கு ஆன்சர் நேரடியாக இருக்குது உந்த மாற்றம் அப்படிங்கிறது அதாவது ஜே சிக்குவல் டு டெல்டா பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க ஜேஇக்குவல்டு என்னென்னு கொடுத்துருப்பாங்கப்பா டெல்டா பி அப்படின்னு இந்த ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க இதை எல்லோரும் பார்த்துக்கோங்க முக்கியமான ஒரு ஃபார்முலா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன் கீழ்கண்டவற்றில் நியூட்டனின் மூன்றாம் விதி எங்கு பயன்படுகிறது இதுக்கு நான் ஆன்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத சொல்லிடுறேன் ஓய்வு நிலையில் உள்ள பொருளையும் இயக்க நிலையில் உள்ள பொருளையும் ஆப்ஷன் ஆக ரெண்டும் சேர்ந்து ஆப்ஷன் டி அதாவது இ அப்படிங்கிறது நிறைகளில் உள்ள பொருள்களின் மீது இது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இயக் முதல்ல நியூட்டனுடைய மூன்றாம் விதி என்ன அப்படின்னா ஏதாவது எப்பயுமே ஒரு விசைக்கு எதிராக சமமான எதிர்விசை உண்டு எந்த திசையில் எதிர் திசையில் அப்படிங்கிறதா நியூட்டனுடைய மூன்றாம் விதி அப்போ அது ஓய்வில் இருந்தாலும் அது செயல்பட தான் செய்யும் இயக்கத்தில் இருந்தாலும் செயல்பட தான் செய்யும் கேள்வி எண் நாலு உந்த மதிப்பினை ஒய் எக்ஸிலையும் காலத்தை எக்ஸ்எச்சிலையும் கொண்டு ஒரு வரைபடம் வரைங்க இதனுடைய சாய்விலருந்து நீங்கள் அறியக்கூடியது என்ன முதல்ல அதை வரைபடமாக வரைஞ்சி காமிக்கிறேன் நான் கொஞ்சம் பாருங்கள் சாதாரண கிராஃப் வரைகிற மெத்தடு தான் இது ஒய்ஹெச்சு இது எக்ஸ்ஹெச்சு ஒய்ஹெச்சில் அவங்க எந்த விஷயத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்கன்னா உந்தம் இதை பீங்கிற எழுத்தால் குறிப்பிடுவாங்க எக்ஸ்ஹெச்சில் எதை வச்சுக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா காலம் இதை டீன்னு கொடுப்பாங்க இப்போ நம்ம ஒரு பொருளினுடைய உந்தத்தை பல்வேறு காலநிலைகளை நம்ம குறித்தோம்னா இந்த மாதிரி புள்ளிகளாக கிடைக்கும் அந்த புள்ளிகளை இணைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நேர்கோடு கிடைக்கும் இந்த நேர்கோட்டுக்கு இப்படி வரைகிறதுக்கு பேர் தான் சாய்வு இந்த அமைப்புக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா சாய்வுன்னு சொல்லுவாங்க இந்த சாய்வில் இது எதை குறிக்கும்னா டெல்டா பின்னு சொல்லுவாங்க அதாவது உந்தத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சிறிய மாறுதல் சரியா இதை வந்து பி டூ அப்படின்னு சொல்லுவாங்க வேறு ஒரு உந்தம் இது பி ஒன் இது வேற ஒரு உந்தம் இந்த பி டெல்டா பிங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி டூ மைனஸ் பி ஒன்றுக்கு சமம் இதே போல் அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து டெல்டா டீன்னு சொல்லுவாங்க இதை எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு நேராக உள்ளது டி டூ இதுக்கு நேராக உள்ளது டி ஒன் அப்போ டெல்டா டி என்பது எதை குறிக்கும் அப்படின்னா டி டூ மைனஸ் டி ஒன் இப்போ இதோடைய சாய்வு எடுத்திங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெல்டா பி பை டெல்டா டி இது வேறு ஒன்றும் இல்லை எஃப் அதாவது விசை நம்ம புக்கில் எந்த ஆப்ஷன் நான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஈயாக கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அதாவது உந்தத்தை எக்ஸ ஒய்யெச்சிலையும் காலத்தை எக்ஸச்சிலையும் நான் வரைஞ்சிருக்கேன் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த விளக்கங்கள் உங்களுக்கு எந்த நோட்ஸ்லேயும் இருக்காது தயவு செஞ்சு இதை நல்லா கவனித்து புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இப்போ உள்ள கேள்விகள் கேட்கப்படக்கூடிய விஷயங்கள் ஒன்மார்க் விஷயங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் நீங்கள் எந்தளவுக்கு மெமரி பண்ணியிருக்கீங்கிறத மட்டும் உங்களுக்கு மார்க் கிடைக்காது நீங்கள் புரிஞ்சதை வச்சுலேருந்தும் மார்க் வரும் கேள்விகள் வரும் அப்படிங்கறனால தான் இதுக்கான முழுமையான விளக்கத்தை நம்ம கொடுக்குறோம் இந்த டெல்டா பி பை டெல்டா டி எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை நியூட்டனுடைய எந்த விதி ரெண்டாம் விதியிலேருந்து நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க சரியா இதுதான் அந்த நாலாவது கேள்விக்குரிய பதில் அடுத்ததாக நம்ம ஐந்தாவது கேள்விக்கு வாங்க ஐந்தாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க மொதல் அதவாசிங்க விசையின் சுழற்சி விளைவை கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நீச்சல் போட்டி அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க டென்னிஸ் அப்புறம் வந்து சைக்கிள் பந்தயம் ஹாக்கி இதில் வந்து எது சரியானது இருக்காங்க பார்த்தீங்கன்னா சைக்கிள் பந்தயம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் அடுத்த ஆறாவது கேள்விக்காங்க புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் அழகு மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் இது கீழ்க்காணும் அழகில் எதற்கு சமம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதை நம்ம எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் எண் ஒன்பதில் இருக்கக்கூடிய சமன்பாடு எண் ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு அந்த சமன்பாடு ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு என்ன சொல்ல வருதுன்னா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எம்இன் ஜி இதிலிருந்து ஜி சீக்குவல்டு என்னென்னு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முக்கோண விதிகளை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் டப்ளியூ மேலே போட்டுக்கோங்க எம்ஜி போட்டுக்கோங்க ஜி வேணும்னா டப்ளியூ பை எம் சரியா அப்போ டபிள்யூக்கு என்ன வரும் அது ஒரு விசை அதுக்கு நியூட்டன் எம்ங்கிறது என்னது நிறை நிறைக்கான அழகு என்னது கிலோகிராம் அப்போ சரியான ஆன்சராக எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் கிலோகிராம் பவர் மைனஸ் ஒன் அது உங்களுக்கு எதில் கொடுத்துருக்காங்கன்னா ஆவனாவாக கொடுத்துருக்காங்க ரைட்டா இது எங்கே இருக்குது பக்கம் ஒன்பதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்விக்கோங்க ஒரு கிலோகிராம் எடை என்பது எடை கேட்டிருக்காங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரு கிலோகிராம் எடை என்பது எதுக்கு சமமாகும் இதுக்குரிய சில விஷயங்கள் வந்து பக்கம் ஆறுலேயும் ஏழுலேயும் கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு நான் எழுதிடுறேன் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒன் கேஜிஎஃப் அப்படிங்கிற விசை எதுக்கு சமம்னு அந்த புக்கில் கொடுத்துருக்காங்கன்னா ஒன்பது புள்ளி எட்டு நியூட்டனுக்கு சமம் சரியா ஒரு நியூட்டன் அப்படிங்கிறது ஒரு நியூட்டன் அப்படிங்கிறது எத்தனை டைனுக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து நடுக்கு ஐந்து டைனுக்கு சமம் அப்போ ஒன் கேஜிஎஃப் ஈக்குவல் நைன் பாயிண்ட் எயிட் நியூட்டன் இப்போ நைன் பாயிண்ட் எயிட் நியூட்டனுக்கு பதிலாக டென் பவர் ஃபைவ் டைன் அப்படின்னு எழுதிக்கலாம் இதைத்தான் அவங்க புக்கில் எப்படி மாற்றிருக்காங்கன்னா ஒன்பது புள்ளி எட்டு இந்த பத்து நடுக்கு அஞ்சு எப்படி மாற்றிக்கலாம்னா பத்து நடுக்கு பத்து இன்ட்டு பத்து நடுக்கு நாலு டைன் இப்படியும் மாற்றிக்கலாம் இப்போ இந்த ரெண்டையும் இப்போ இருக்குங்க தொண்ணூத்தெட்டாக ஆகிடும் இன்ட்டு பத்து நடுக்கு நாலு டைன் சரியா இதுதான் உங்களுக்குரிய சரியான ஆன்சர் இது ஆப்ஷன் எதா கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில் ஈயாக கொடுத்துருக்காங்க டைன் ஒரு டைன்னா என்னென்னு அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு டைனுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை ஒரு கிராம் சென்டிமீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் சரியா அதாவது இது வந்து சிஜிஎஸ் அலகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் அப்படின்னு எனக்குதா அடுத்து கேள்விக்கோங்க ஒரு புவியில் எம் நிறை கொண்ட பொருள் ஒன்று அதனுடைய ஆரத்தின் பாதியளவு ஆரம் கொண்ட கோல் ஒன்றிற்கு எடுத்து செல்லப்படுகிறது இந்த அழகு இந்த இடத்துல அங்கு அதனுடைய நிறையினுடைய மதிப்பு என்னவாக மாறும் இதுக்கு நம்ம புக்கில் பக்கம் பத்தில் தோற்ற எடைன்னு பார்த்துருப்பீங்க ஒரு தலைப்பு இருக்கும் அதுக்கு மேலே பாருங்கள் தெளிவான முறையில் வார்த்தைகள் இருக்குது என்ன வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையினுடைய மதிப்பு எங்கே இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பூமியிலையும் அதே மாதிரிதான் இருக்கும் நிலவுலேயும் தான் இருக்கும் அது புவியிலும் நிலவிலும் மாறாது சரியா அப்படி மாறாதுன்னு சொல்கிறதுனால இதனுடைய மதிப்பு எங்கேயுமே என்னாகாது மாறாது அதனால் ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னுட்டிங்கன்னா ஆப்ஷன் ஈயில் இருக்கக்கூடிய எம் சரியா அடுத்து ஒன்பதாவது கேள்விக்காங்க நிறை மதிப்பு மாறல சரியா அப்போனா எம்மு வந்து மாறிலி முதல் விஷயம் என்னென்னா எம் என்பது இங்கே என்னென்னு கொடுக்கப்பட்டிருக்குப்பா மாறிலின்னு கொடுத்துட்டாங்க அவங்களோட ஆரத்தில் வந்து ஐம்பது சதவீதம் சுருங்கினாள் சரியா ஆரத்துடைய ஐம்பது சதவீதம்னா என்ன இருக்கும் இப்போ ஆறம் வந்து ஆறுன்னு வச்சுக்கோங்க அந்த ஆரமானது எதா மாறுது ஆர் பை டூவாக மாறுகிறது நான் அதை என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆர் டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் சரியா பூமியினுடைய எடை பூமி எடைக்கான முத ஃபார்முலா என்ன அதை முதல் நல்லா பார்த்துக்கோங்க டபிள்யூஸ் இக்குவல் டு ஜி சரியா இதில் மேலே தெளிவாக கொடுத்துட்டாங்க எம் மாறிலி அப்போ எது தான் மாறக்கூடிய ஒன்றே ஒன்று ஜி மட்டும்தான் அதாவது இது ஜி அப்போ ஜிஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் இப்போ ஆரம் மாறுறதுனால புதிய ஜியினுடைய மதிப்பை ஜி டேஷ்னு வச்சுக்கோங்க ஜி டேஷ் சீக்வல் டு ஜிஎம் பை ஆர் டேஷ் ஸ்கொயர் ஸோ ஜிஎம் பை ஆர் பை டு த ஹோல் ஸ்கொயர் அப்போ ஜி டேஷ் என்னென்ன மாறும் ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் பை ஃபோர் இந்த ஃபோர் மேலே வந்துரும்பா ஃபோர் ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் ஃபோர் இன்ட்டு இந்த ஜிஎம் பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக நீங்கள் என்னென்னு போடலாம் அப்படின்னா ஜீனே போடலாம் ஏன்னா மேலே இது பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா அதனுடைய எடை என்னவாக மாறும் எடையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஜி டாஸ் மைனஸ் ஜி பை ஜி அதாவது எடையில் ஏற்படக்கூடிய மாறுதல் அது டிவைடட் பை உண்மையானது இன்ட்டு நூறு சதவீதம் என்னன்னு பாருங்க ஃபோர் ஜி ஜி டேஸ் ஜி ஜீனே வச்சுக்கோங்க பை ஜி இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்போ என்னென்னு வரும் த்ரீ ஜி பை ஜி இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வரும் ஜிஜி கேன்சல் ஆகிரும் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முந்நூறு சதவீதம் அது அதிகரிக்கும் கடைசி கேள்வி ஒன் மார்க்கில் ராக்கெட் ஏவுதலில் டேஸ் விதிகள் பயன்படுத்தப்படுகிறது இது பக்கமின் எட்டில் தெளிவாக இருக்கு ராக்கெட் ஏவுதல் அப்படிங்கிற தலைப்பு கீழே ஆரம்பத்தில் தெளிவாக கொடுத்துருக்காங்க ரெண்டு தத்துவமும் நியூட்டனுடைய மூன்றாம் விதியும் செயல்படும் அதே நேரத்தில் நேர்கோட்டு உந்த அழிவின்மையும் பயன்படும் அதனால் ஆப்ஷன் ஈங்கிறது தான் இதுக்கு சரியான ஆன்சர் தேங்க்யூ அலப் யூ